இந்த காலத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. டிவி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இது எல்லாத்துக்கும் மேலே இன்டர்நெட் இருக்குது. அப்படியும் ஃபிசிக்கலாக நீங்கள் போயிட்டு உங்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க, சில அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செயற்கையாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தா அது இந்த குதிரை ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். பணக்காரர்கள் எல்லாருமே பங்கிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். இதில் பணக்காரர்களானவங்களும் இருக்காங்க, இதில் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ரேஸ் குதிரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இந்த ரேஸ் குதிரைகளுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். மேல்தட்டு மற்றும் கோடீஸ்வரர்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கா இருக்கிறதாகவும், பல காலங்களா இந்த விளையாட்டுல வீழ்ச்சியே ஏற்பட்டதில்லை அப்படின்னும், காலம் கடந்தோ அழியப்படாத ஒரு விளையாட்டா இது இருந்துட்டு இருக்கு. நாடுகளை இணைத்தவுடன் முதல் வேலையா கலைஞர்களை தடை செய்யணும் அப்படின்னு பிரான்ஸ்ல பகான் நம்பினாரு. ஏன்னா கலைஞர்களுக்கு தான் கலை, அது கதைகள் மூலமா ஒரு நிறுவனத்தை விமர்சிக்கும் தன்மை இருக்கிறதா அவர் நினைச்சார். நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்து கதைகள், தொன்மங்கள் மற்றும் சிறுகதைகள் மாதிரி பல முக்கிய குறிப்புகளை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கறத நாம அறியலாம். சமூகத்துல பல்வேறு அரசியல் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யறதுக்காக புராணங்கள் தோற்றுவிக்கப்பட்டதா சொல்லுது. மேற்கத்திய நாகரிகத்துல குதிரை பந்தயம் அப்படிங்கிறது பல பில்லியன் டாலர் தொழிலா, கலாச்சாரத்தோட ஒரு சின்னமா, சமூகத்துல பணம் மற்றும் வர்க்கத்தின் அடையாளமா இருந்ததுன்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு பந்தய குதிரை $70,000 வாங்கப்படுறதாகவும், அதனுடைய ஒரு வருட பயிற்சிக்கு மட்டும் $30,000 $50,000 வரைக்கும் செலவு செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது. மேல்தட்டு வர்க்கம் மற்றும் கோடீஸ்வரர்களுக்கு இது ஒரு சிறந்த பொழுதுபோக்கா இருக்கிறதாகவும், பல காலங்கள்ல இந்த விளையாட்டுல வீழ்ச்சியே இல்லாம காலம் கடந்து அழியப்படாத ஒரு விளையாட்டா இருந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. பல சமூகத்தினரை இணைக்கும் ஒரு விளையாட்டாகவும், பல்வேறு பெருந்தகைகளை கவரும் ஒரு போட்டியாகவும் இருப்பதால இது மேல ஆர்வத்தை தூண்டுறதுக்காக பல்வேறு கதைகள் தேவைப்படுது. பல்வேறு ஊடகங்களோட பிரதிநிதித்துவம் மூலமா தனிநபர் குதிரையோடைய வெற்றியை தீர்மானிக்கிறது குறித்து அறிந்து கொள்ள முடியுது. இந்த பந்தயத்துல உள்ள அபாயம் மற்றும் திகிலை இன்னும் அதிகப்படுத்துற வகையில பல்வேறு கதைகளும் துன்பங்களும் இந்த கலாச்சாரத்தை பற்றி உருவாக்கப்பட்டிருக்கு. குதிரை பந்தயத்தை பற்றி நடைமுறையில இருந்து வரும் பழக்கங்களை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதுல சிலவற்றை நாம இங்க பார்க்கலாம். மழை காலங்கள்ல சாம்பல் நிற குதிரையின் மேல பெட் கட்டலாம். இந்த கதையை நாம பலரும் பல முறை கேள்விப்பட்டிருப்போம். மழை காலங்கள்ல மற்றும் சேறு அதிகமா இருக்கிற பாதைகள்ல சாம்பல் நிற குதிரைகள் வேகமா ஓடும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. ஆனா குதிரையோட நிறத்துக்கோ ஈரமான பாதையில அது ஓடுற திறனுக்கோ எந்த ஒரு தொடர்புமே இல்லை. உண்மையிலேயே சாம்பல் நிற குதிரைகளுக்கு ஈரமான மண் மற்றும் அதனோட சூழல் ஒரு வெறுப்பை உண்டாக்குறதா அறியப்படுது. அடுத்தது ஜாக்கி குதிரை. ஜாக்கி குதிரைக்கு இவங்க என்ன ஸ்டோரி வச்சிருக்காங்க, அத அடுத்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? いや, உன்ன பத்தி எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன. ப்ளூ. 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 ஆப்ஷன் A. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கறியா, இல்ல ஆப்ஷன் B டவுட்டோட குவெஸ்டின் மார்க் வைக்கறியா?